அநேக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு அதிசாரம் பெற்று அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பலன்களை கொடுக்க இருக்கிறார். அதாவது குரு பகவான் அதிசார பயிற்சியை முன்னிட்டு 6/4/2021 அன்று மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு சென்று 16/9/2021 வரை சுமார் 160 நாட்கள், அதாவது 5 மாதம் 1 வாரம் வரை கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த குரு அதிசார பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை தர இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அன்பான கன்னி ராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். புத்தி கூர்மையுடன் செயல்படும் கன்னிராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் அதிசாரமாக 6ஆம் இடத்திற்கு வருகிறார். சனி பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராகு பகவான் 9ஆம் இடத்திலும் கேது பகவான் 3ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். கன்னி ராசிக்கு குரு பகவான் 4 மற்றும் 7ற்கு அதிபதி. இரு கேந்திரங்களுக்கு அதிபதி 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் மறைவது சிறப்பல்ல. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், வீடு வாகனம் யோகம் பற்றி கூறும் இடம். 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம், திருமண வாழ்க்கை, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்களை பற்றி கூறும் இடம். 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரி தொல்லைகள் பற்றி கூறும் இடம். 4ஆம் அதிபதி குரு பகவான் 6இல் மறைவதால் கடன் பெற்றாவது வீடு வாகன யோகம் கிடைக்கப் பெறுவீர்கள். வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் சொந்த வீடு வாங்கி குடியேறும் காலம். உங்களின் 4ஆம் அதிபதி குரு பகவான் என்பதால் கோவில்கள், சித்தர்கள் சமாதி மற்றும் வழிபாட்டு தலங்கள் நிறைந்த பகுதியில் வீடு மனை அமையும், அல்லது குளம் கூட்டை இருந்த பகுதியில் அமையும். வீட்டை புதுமைப்படுத்தி அழகுபடுத்துவீர்கள். கனிதரும் மரங்களை நடுவீர்கள். ஆடம்பர வீடு, ஆடம்பரமான கார் வாங்கும் வாய்ப்பும் உருவாகும். ஆடம்பர சொகுசு வாகனத்தில் குடும்பத்தாருடன் சென்று ஆனந்தம் அடைவீர்கள். இந்த பலன்கள் அனைத்தும் உங்கள் ஜனரகான ஜாதகத்தில் செவ்வாய் 4ஆம் இடம் 4ஆம் அதிபதியின் வலிமைக்கு ஏற்ப மாறுபடும். தாய் வழி சொத்தால் தாய் வழி உறவினர்களுக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும். இதனால் தாயின் உடல்நிலையில் சற்று பாதிப்பு ஏற்படலாம். பல தலைமுறையாக விற்காமல் கிடந்த குடும்ப சொத்துக்களை கிடைத்த விலைக்கு விற்றுவிடலாம் என்ற எண்ணம் மேலோங்கும். பூர்வீக சொத்து தொடர்பாக பங்காளிகளிடம் இருந்து கருத்து வேறுபாடு மிகுதியாகி வழக்குகள் பதியப்படலாம். ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கும் வழக்குகளின் விசாரணைகள் தள்ளி போகும், அல்லது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியாது. 7ஆம் அதிபதி குரு பகவான் 6இல் மறைவதால் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும். வீண் விவாதங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. கலத்திரத்தின் மூலம் வீண் மருத்துவ செலவுகள் உருவாகும். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். குருவின் 5ஆம் பார்வை 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பதிகின்றது. தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்கு குருவின் 5ஆம் பார்வை கிடைக்கிறது. அது புதனின் வீடாகிய மிதுன ராசி என்பதால் கமிஷன் அடிப்படையிலான முதலீடற்ற தொழில் செய்பவர்களுக்கு மிக மிக சாதகமான பலன்கள் கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் கவனமாக இருக்க வேண்டும். சுய தொழில் செய்பவர்கள் தொழிலில் புதிய திட்டங்களையும் மாற்றங்களையும் செயல்படுத்துவீர்கள். பொருளாதார நிலையில் அவ்வப்போது சிறு சிறு சுணக்கம் ஏற்பட்டாலும் சமாளித்துவிட முடியும். பெரிய தொகையை கடன் பெற்று அதன் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். தொழில் நன்றாக இருந்தாலும் பெரிய லாபம் கிடைக்காது. லாபத்திற்கு ஏற்ற விரயம் வந்து கொண்டே இருக்கும். பொது தொண்டில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும். குருவின் 7ஆம் பார்வை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் பதிகின்றது. ஆரோக்கிய குறைபாட்டால் அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்றவர்கள், படுக்கையில் நீண்ட நாள் இருந்தவர்கள், அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், கை காலில் அடிபட்டு வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் இருந்தவர்கள் பூரணமாக குணமடைந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நோயின் தன்மை புரியாதவர்களுக்கு மாற்று மருத்துவம் பயன் தரும். வீட்டில் திருமணம், வளைகாப்பு, கிரக பிரவேசம், மணிவிழா போன்ற சுப நிகழ்விற்கான விரயங்கள் இருக்கும். மகன் மகளிடம் கோபித்துக் கொண்டு தனி குடித்தனம் அல்லது முதியோர் இல்லத்திற்கு சென்ற தாய் தந்தை மீண்டும் இல்லம் திரும்புவார்கள். கடன் மற்றும் குடும்ப பிரச்சனைக்காக தலைமறைவானவர்கள் வீடு வந்து சேர்வார்கள்.
குருவின் ஒன்பதாம் பார்வை ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் பதிகின்றது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பல்வேறு விதமான யோகமான பலன்கள் வீடு தேடி வரும். வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். திருமண தடைகள் அகலும். விரும்பிய வரன் கிடைக்கும். 6/4/2023 முதல் 22/5/2023 வரை அவிட்ட நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். அவிட்டம் செவ்வாயின் நட்சத்திரம். செவ்வாய் கன்னிக்கு 3/8 அதிபதி. சிறுதூர பயணம் செய்ய நேரிடலாம். இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படும். இளைய சகோதரர் வழியில் ஒற்றுமை சில ஆதாயங்கள் கிடைக்க பெற்றாலும் அவரால் சில மன உளைச்சலும் ஏற்படும். ஞாபக சக்தி குறையும். உங்களின் ஞாபக குறைவை உற்றார் உறவினர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள். முன்னோர் வழி சொத்தின் பங்கீடுகள் முறையற்றதாக இருக்கும். அல்லது வாரிசு சான்றிதழ்கள் பட்டா சிட்டா அடங்கல் போன்ற ஆவணங்கள் தொடர்பான பிரச்சனைகள் மனதிற்கு வேதனை தருவதாக இருக்கும். சிலர் உயில் எழுதுவார்கள். சிலர் எழுதிய உயிலை அல்லது முக்கியமான ஆவணங்களை கைமறதியாக வைத்துவிட்டு தேடுவார்கள். பூர்வீக சொத்து தொடர்பான கோர்ட் பிரச்சனைகள் மன வருத்தத்தை தரும் என்பதால் வழக்கை ஒத்தி போடுவது நல்லது. 23/5/2021 முதல் 21/6/2021 வரை சதய நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். சதயம் ராகுவின் நட்சத்திரம். கோச்சார ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார். ஒன்பதாம் இடம் என்பது பாக்கிய ஸ்தானம். தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளை பற்றி கூறும் இடமாகும். ராகு பகவான் தந்தை வழி உறவுகள் மற்றும் அந்நிய நாடு வேற்று மொழி பேசுபவர்களை பற்றி கூறும் கிரகம். வெளிநாட்டு வாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு தூர தேச பயணம் ஏற்படும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் அதிக பணம் சம்பாதிப்பார்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நடத்துபவர்களுக்கு இது பொற்காலம் என்றே கூறலாம். ஜனனகால ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் பலமிழந்தவர்களுக்கு தவறான எண்ணங்கள் மனதில் தோன்றும். இறை நம்பிக்கை இருக்காது. சாமியை கும்பிட்டு பெரிதாக என்ன சாதித்தோம், சாமியே கிடையாது என்ற விரக்தி ஏற்படும். ஒரு சிலர் மதம் மாறுவார்கள். தந்தையின் மேல் எவ்வளவு அன்பை பொழிந்தாலும் அவர் உங்களை குற்றம் கூறி வருவார். தந்தை வாசிக்கும் குற்ற பத்திரிகையால் உங்களுக்கு மன பாரம் அதிகரிக்கும். 22/6/2021 முதல் 14/9/2021 வரை வக்ரகதியில் சதயம் அவிட்ட நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். வக்ரகதியில் சஞ்சரிக்கும் காலத்தில் புதிய முதலீடுகள் ஒப்பந்தங்களை தவிர்க்க வேண்டும். வெளிநாட்டு வேலைக்கு செல்பவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். பரம்பரை நோய் தாக்கம் குறைந்து பூரண ஆரோக்கியம் கிடைக்கும். அரச துரோகத்தால் சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நன்னடத்தை காரணமாக தண்டனை காலம் குறைந்து விடுதலை கிடைக்க பெறுவார்கள். அரசு தொடர்பான சலுகைகள் கிடைப்பதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். குரு பகவான் வக்ரமடையும் காலத்தில் பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடாது. பூர்வீகத்தை விட்டு வெளியேற வேண்டாம். குலதெய்வ வேண்டுதல்களை வக்ர நிவர்த்திக்கு பிறகு செய்யுங்கள். திருமணத்தை பொறுத்தவரை குருவின் ஒன்பதாம் பார்வை இரண்டாம் இடத்தில் இருப்பதால் திருமணம் கைகூடி வரும். 7 குரு பகவான் 6 இருப்பதால் வரனை பற்றி நன்றாக விசாரிக்க வேண்டும். பெண்களுக்கு இந்த குரு அதிசார பெயர்ச்சியை பொறுத்தவரை வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. திருமணமான தம்பதிகள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய காலம். உயர் குலத்தவராலும் உறவினர்களாலும் பெரிய உதவிகள் கிடைக்கும். மதப்பற்று அதிகமாகும். குழந்தைகளின் நலனில் ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல துணிச்சலும் குரு பக்தியும் ஏற்படும். நிறைந்த வருமானம் இருக்கும். அடமானத்தில் இருந்த நகைகள் மீட்கப்படும். புதிய அணிகலன்கள் அழகு ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். 9 ராகு இருப்பதால் ஒரு சிலர் மூத்த சகோதர சகோதரிகளுக்காக பூர்வீக சொத்தை விட்டு கொடுக்கலாம். மாணவர்களை பொறுத்தவரை தமிழக அரசு 9, 10, 11 வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு ஆல்பாஸ் போடப்பட்டதால் அடுத்த வருட பாடங்களை படிக்க துவங்குவது நல்லது. ஜாலியாக இருப்பதுடன் வரும் கல்வியாண்டில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயாராக்கிக் கொள்ளுங்கள். முதலீட்டாளர்களை பொறுத்தவரை இதுவரை ஒரு தொழில் செய்து வந்தவர்கள் இனி 2 தொழில் செய்யும் எண்ணம் உருவாகும். பலருக்கு புதிய தொழில் செய்யும் எண்ணமும் வரும். அடுத்த ராகு கேது பெயர்ச்சி வரை புதிய தொழில் முயற்சியை தள்ளி வைப்பது நல்லது. அதே நேரத்தில் தேவைக்கு ஏற்ற பொருள் கிடைக்கும்.
மிகைப்படுத்தலான எதிர்பார்ப்புகள் தவறான ஒப்பந்தத்தில் உங்களை மாட்டிவிடும். அதிகமாக முதலீடு செய்து கையை சுட்டுக்கொள்ளாமல் இருப்பது சிறப்புதான். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாமல் திணறிக் கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு உருவாகும். தடைப்பட்ட பதவி உயர்வு தேடி வரும். உயர் அதிகாரிகளின் அனுசரணையும் ஆதரவும் கிடைக்கும். உங்கள் அலுவலக வேலை தொடர்பாக வெளிநாடு சென்று வருவீர்கள். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை ஆறில் குரு ஊரில் பகை 10 ரூபாய் முதல் போட்டு 1 ரூபாய் லாபம் பார்த்த கதையாக இருக்கும். அரசியலில் வெற்றி ஏற்பட்டாலும் பெற்ற பதவிக்கான வேலையை திறமட செய்து பெயரும் புகழும் அடைய அதிக சிரமம் எடுக்க வேண்டும். முக்கிய பதவியில் இருப்பவர்கள் பதவியை தக்க வைக்க கடுமையாக போராட நேரிடலாம். மிகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாக பயபக்தியுடன் காலத்தை கடத்த வேண்டும். பரிகாரம்: வீட்டில் துளசி செடி வைத்து தினமும் தண்ணீர் ஊற்றி வழிபட உங்கள் பாவங்கள் அனைத்தும் விலகும். சிவ ஆலயங்களில் உழவார பணிகளை மேற்கொண்டால் பிறவி பயனை அடைய முடியும். விஷ்ணு கோவிலில் சக்கர தாழ்வாரை வெள்ளிக்கிழமைகளில் துளசியால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் கடன் நெருங்காது. சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு அருகம்புள் மாலையும் 7 தேங்காயால் மாலை சாற்றியும் வழிபட்டு வாருங்கள். விநாயக பெருமானை வணங்கி வந்தால் சகல விதமான தடைகள் சங்கடங்கள் விலகி உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி சிறப்பான பலன்களை அளிக்கும் பயிற்சியாக இருக்கும்.